வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிஜ்லி டாட் காமில் எப்படி கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய மொபைலில் உள்ள ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களோட மொபைலில் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன், அதனால் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னா மேலே அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா பிஜ்லி டாட் கோங்கிற வெப்சைட்டை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணோன்னா பிஜ்லியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து லாகின் ஆகுது. ஸோ லாகின் ஆகணும்னா இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிஜ்லியோட நியூ கஸ்டமர். ஸோ அதனால் நியூ கஸ்டமர்னால ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் பேஜுக்கு வந்து லாகின் ஆகும். ஸோ லாகின் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஐ எம் அ நியூ கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ ரெஜிஸ்டர் பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், நேம், மொபைல் நம்பர் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அண்ட் மொபைல் நம்பர். ரெஜிஸ்டர் கொடுத்தேன். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னா ரெஜிஸ்டர் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் இந்த இமெயில் ஐடி கொடுத்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக லாகின் பேஜில் போய்ட்டு லாகின் பண்ணுறேன். என்னோடய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணவுடன் நமக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆனவாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான ஐட்டம்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மேலே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் கிராக்கர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது டே டைம், நைட் டைம், கிஃப்ட் பாக்ஸ், ஃபேன்சி ஐட்டம், ஸ்பாட்லெஸ், அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஐட்டம் ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் லக்ஷ்மி விடை வந்து நான் ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெட் பிஜ்லி. ஸோ ரெட் பிஜ்லி வந்து நான் ஒரு 3 பாக்கெட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் தேவையோ அந்த ஐட்டம்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கிராக்கர்ஸ், டே டைம், நைட் டைம், கிட்ஸ் ஸ்பெஷல், ஃபேன்சி, கிஃப்ட் பாக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு சில டேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு டேப்லையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ஐட்டம்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாமே கேட்டகரிஸ் வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போது கிஃப்ட் பாக்ஸ் ஆர்டர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் கிஃப்ட் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தௌசண்ட் 500 வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 1500 வந்து நான் 2 கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1250 வந்து ஆர்டர் பண்ணுறேன், ஒரு 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 300 உள்ள கிஃப்ட் பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்துருக்காங்க. கார்டில் பார்த்தீங்கன்னா நான் 8 ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி வியூ கார்டு கொடுத்து என்னென்ன ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ வியூ கார்டு கொடுக்குறேன். வியூ கார்டு கொடுத்த உடனே நமக்கு பார்த்திங்கன்னா ஐட்டம்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாப்பப் வருது. இதில் வந்து ஸ்டேட் டு சிட்டியும் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ சரி, நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோம். ஸ்டேட் பார்த்திங்கன்னா இவங்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிராவுக்கு வந்து இவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட ஸ்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய சிட்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். நான் அதனால் கோயம்புத்தூர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே டெலிவரி கொடுத்துருக்காங்க, ஹோம் டெலிவரி அண்ட் பிக்கப் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு வந்து ஹோம் டெலிவரி, அதனால் ஹோம் டெலிவரி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹோம் டெலிவரி பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபஸ்ட்லேருந்து 12th வந்து டெலிவரி ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு வந்து செக் பண்ணிக்கோ, என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ண ஐட்டம்லாம் கரெக்டாக இருக்கா, இன்னும் ஏதாச்சும் ஐட்டம் வந்து ஆட் பண்ணுமான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செக் அவுட் கொடுத்துக்கிறேன். ஸோ செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமே என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து கேட்கும். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பரும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரிவ்யூ கார்டு கேட்கும். ஒன்ஸ் அகெயின் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ஓகே, அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்கொயரி நான் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்கொயரி கிளிக் பண்ணோட்டி பேஜ் லோட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செலக்ட் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே, பிம் ஆப்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் என்கொயரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிஜிலி டீம்லேருந்து நமக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்கான லிங்க் வந்திருக்கும், நம்ம அதில் போய்ட்டு டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். ஸோ நான் என்கொயரி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் தேங்க்யூ பேஜ் வந்திருக்கு. நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஸோ எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மெசேஜ் பார்த்திங்கன்னா பிஜிலி டீம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் ஹாய் யுவர் என்கொயரி நம்பர் கொடுத்தனா ஹஸ் பீன் ரிசீவ்ட், ப்ளீஸ் மேக் பேமெண்ட் ஆர்டர் டு கன்ஃபார்ம் யுவர் என்கொயரி டீம் பிஜிலி டாட் கோ. ஸோ பிஜிலி டீம்லேருந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பேமெண்ட்டுக்கான லிங்க்கும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான லிங்க் இருக்காங்க. நம்ம வந்து 6027 ருபீஸ் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடுக்கான பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ அதில் ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஆர்டர் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா 6027 ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ப்ராசஸ் டு பே பண்ணி எனக்கு பேமெண்ட் வந்து நான் பே பண்ணிக்கிறேன்.